ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய பொருள்களில் வில்வ இலைக்கு முக்கியமான பங்கு இருக்கு. மூன்று பிரிவுகளை கொண்ட வில்வ இலை திரிசூலத்தை உணர்த்தும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு மூன்று சக்திகளோட அம்சமாக தான் வில்வத்தை பூஜை பண்ணுறா. மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து தோன்றினப்போ அவளோட கைகள்லேருந்து வில்வம் தோன்றினதா புராணங்கள் சொல்கிறது. அதனால வில்வ மரம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுவா. வில்வ மரத்தோட கிளைகளில் வேதங்களும், இலைகள் சிவஸ்வரூபமாகவும், வேர்களில் கோடானு கோடி ருத்ரர்களும் இருக்கா. சிவனுக்கு பிரியமான வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணினா ஈசனோட அனுகிரகம் சுலபமாக கிடைக்கும். முறைப்படி விரதம் இருந்து வில்வ மரத்தை பூஜை பண்ணின வாளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஒரே ஒரு வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணினா கூட அது லட்சம் தங்க மலர்களால் அர்ச்சனை பண்ணினதுக்கு சமம். துளசி மாடம் மாதிரி வீட்டில் வில்வ மரம் வளர்க்குறவாளுக்கு ஒருபோதும் நரகம் கிடையாது. வீட்டில் வில்வ மரம் நட்டு வளர்க்கறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒருத்தர் தன்னோட வீட்டில் வில்வ மரத்தை வளர்த்தா அது அவருக்கு அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை கொடுக்கும். ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும். கங்கை மாதிரியான புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும். 108 சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பெரிய பாக்கியம் ஏற்படும். வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறப்போ சிவபெருமானை நாம் இன்னும் நெருங்க முடியும், ஈசனோட அருளை பெற முடியும். ஏழரை சனியோட பிடியில் இருக்கிறவாள்லாம் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி வழிபடுறது ரொம்ப சிறந்த விஷயம். இவ்வளவு சிறப்பு மிக்க வில்வ மரத்தோட இலைகளை சோமவாரம், அதாவது திங்கக்கிழமை, சதுர்த்தி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாள்லெல்லாம் மரத்திலேருந்து பறிக்கக்கூடாது. வில்வதளங்கிறது மூன்று இலைகள் சேர்ந்தது, அதை தனித்தனியாக கிள்ளக்கூடாதுங்கிறது ஐதீகம். மகாபெரிவா ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு தினமும் ஸ்ரீ ருத்ர திரிசதி வில்வார்ச்சனை பண்ணுவார். வில்வதளங்கள் வாடியோ வதங்கியோ ஓட்ட விழுந்தோ இருக்கக்கூடாது. மூன்று இலைகள் கொண்ட வில்வதளமாகவே இருக்கணும். பெரியவா பண்ணுற பூஜைக்கான நல்ல வில்வதளங்களை எடுத்து கொடுக்கறதுக்காகவே ஒரு பணியாளர் இருப்பார். அந்த வேலையை செய்கிறவரையே வில்வம்னு தான் மகாபெரிவா சொல்வார். இத்தனை மகத்துவம் வாய்ந்த வில்வ மரத்தை வழிபடுவோம், இல்லைனா வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்துவோம். நிச்சயமாக நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்ல இருந்தெல்லாம் கடவுள் நம்மளை விடுவிப்பார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த விதமான பாவமாக இருந்தாலும் பூஜை பண்ணுறதுனாலையும் தெய்வ வழிபாட்டு மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியுமே தவிர எந்த பரிகாரங்களும் அதுக்கு நிவர்த்தி இல்லை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.